Hi friends, welcome to அம்மாவின் சமையல் சிவகாமி. நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான எள்ளுருண்டை எப்படி பண்ணுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானு சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ சேனல் உள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த காலத்துலலாம் வந்து எள் வந்து கருப்பில் இருக்கும். அந்த கருப்பு எள்ளை வந்து நம்ம என்ன பண்ணோம், கழுவிட்டு அதை வந்து ஆற போட்டு அது இந்த தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை வரப்போம். ஆனால் இப்போ வந்து நமக்கு வெள்ளை எள்ளே கிடைக்குது, அதாவது அந்த தோல் நீக்கின எள், வெள்ளை வெள்ளை கலரில் இருக்கு பாருங்க. இந்த வெள்ளை எள் வச்சு நான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு எள்ளு உருண்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் 100 கிராம் எள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 100 கிராம் எள்ளுன்னா அதே 100 கிராம் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளம் வந்து பாருங்கள் கரெக்டாக சமமாக இருக்குது. 1 கப்பு எள், 1 கப்பு வெள்ளம் சீவி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் 3 ஏலக்காய், அந்த ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தோல் நான் எடுத்துட்டேன். எதுக்காக சொன்னோன்னா, நம்ம எப்போவே எள்ளுருண்டைலாம் செய்யும்போது தோல் இருந்ததுன்னா நம்ம உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தோலை எடுத்துட்டு நான் வந்து வெறும் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தோலை வந்து நான் வந்து டீ போடுறோம் பார்த்திங்களா, டீ தூள் அதில் போட்டு வச்சுருவேன் எப்போவுமே. அப்படி போட்டு வைக்கும்போது டீ வாசனையாக இருக்கும். அதை நாங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தோலை வந்து டீ தூள் போட்டு வைங்க, அது ஒரு சேஃப்டியாக இருக்கும். அடுத்தது இந்த உடச்சு கடலை எதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால், எப்போவுமே வெள்ளம் வந்து பாகில் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு வெள்ளம் வந்து கொஞ்சம் பாகு நல்லா கொடுக்கும், ஒன்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து எள் வந்து சமமாக எடுக்கிறதுனால அந்த வெள்ளைப்பாகு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, அதாவது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்போ கொஞ்சம் ஸ்பேராக என்ன பண்ணணும், கொஞ்சம் உடச்சக்கடலை எடுத்து வச்சுக்கணும் தேவைக்கு. நீங்கள் இதை போடணுன்றது அவசியம் கிடையாது. நான் வெறும் எள் வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். சப்போஸ் இந்த வெள்ளத்துடைய குவான்டிட்டி உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு, எள்ளுருண்டை வரலை அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உடச்சக்கடலை பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நாள் அது கூடயே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். நான் வெறும் எள் வச்சு எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா தான் கண்டிப்பாக வரும். இதே மாதிரி மெத்தட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். உங்ககிட்ட கடாய் இது மாதிரி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து நான்ஸ்டிக் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து இதுதான் இருக்கிறதுனால இதை வச்சு நான் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு எப்போவுமே வறக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்து வறுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். காயற நேரத்தில் அந்த எள்ளை தூக்கி இதில் போடுறேன் பாருங்கள். 100 கிராம் எள்ளை எடுத்திருக்கேன். இந்த எள்ளை வந்து என்ன பண்ணணும்னா, சின்ன தீயில வச்சு நீங்க வறக்கணும். இது வறக்கும்போது உங்களுக்கு என்னன்னா அழகா பொரிஞ்சு வரும். எள்ளு வறக்கிறவங்களுக்கு தெரியும், வறக்கலன்னா வறக்காதவங்களுக்கு பாருங்க நம்ம கடுகு எப்படி பொரியும். அதே மாதிரி வந்து என்ன அப்படியே இது வந்து நல்ல பலூன் மாதிரி ஊதுற மாதிரி ஊதிட்டு நல்ல சவுண்டு கொடுக்கும், பட 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 வெடிக்கும். நான் சின்னதாக தான் வச்சிருக்கேன், ஆனா வந்து கடாய் வந்து நல்லா சூடு இருக்கு, அதனால நல்லா அப்படியே சின்ன தீயிலே வச்சு இதே மாதிரி வரங்க. வரக்கும்போது கருகு விடாதீங்க, பக்கத்துல நின்று கை விடாம கலரணும். ஏன்னா இது ஒரே நிமிஷத்துல வந்து பொரிஞ்சிடும். இப்ப பாருங்க நல்லா எள்ளு வந்து வறுபட்டுடுச்சு, நல்லா சவுண்ட் கொடுத்துருச்சு. இதை பாருங்க இந்த மாதிரி கலர் வரும்போது நீங்க வந்து ஒன்னே எடுத்துட்டு கையில என்ன பண்ணுங்க, நசுக்குங்க. நசுக்குனா பவுடர் ஆயிடுச்சு, பவுடர் ஆயிடுச்சுன்னா வறந்துடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு முன்ன வந்து சப்பி இருக்கும், இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் பவுடர் ஆயிடும். கையில எடுத்தீங்கனால பவுடர் ஆயிடும். ரொம்ப கருகு விடாம பாருங்க கலர் ப்ரௌனிஷா ஆயிடுச்சு. நான் இப்ப வேற பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இப்ப மறுபடியும் அதே கடாயை வச்சிருக்கேன். அந்த கடாயில வந்து வெள்ளம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, வெள்ளம் சீவி வச்சிருக்கோம்ல, அந்த வெள்ளத்தை போட்டுக்குங்க. அந்த வெள்ளத்துக்கு கூட கொஞ்சமா தண்ணி விட்டுக்குங்க, நிறைய விடாதீங்க. சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு 5-6 டிராப்ஸ் பாருங்க, வெள்ளம் பாருங்க உங்களுக்கு இழகிற அளவுக்கு போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சமா ஒரு 4-5 டிராப்ஸ் ஊத்தினாலே போதும் உங்களுக்கு, அது அதுலயே கரைஞ்சிடும் பாருங்க. உங்களுக்கு கரைஞ்சு நல்லா பாகு வரணும்,
அதாவது நம்ம கம்பி பதம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதிர்சத்துக்கெல்லாம் பண்ணுவோமே அதே மாதிரி நல்லா சின்ன தீலே வச்சு அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா கம்பி பதம் வரட்டும், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க பாகு வந்துச்சு, இந்த தண்ணியில போட்டா அப்படியே கட்டியா நிக்குது பாருங்க, கட்டியா நிக்குதுல்ல. இந்த மாதிரி பாகு வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்க உருட்டுனா வந்துருது. இந்த டைம்ல நீங்க எள்ளு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கூட பரவாயில்லை உங்களுக்கு, ஏன்னா அது போதும் அந்த இது. பாருங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க பாத்தீங்களா. இதே எனக்கு கரெக்டா இருக்குது, எனக்கு 100 கிராம் எள்ளுக்கு 100 கிராம் வெல்லம். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறணும், ரொம்ப கொதிக்க கொதிக்க பிடிச்சிடாதீங்க, கை சுட்டுக்கும். கொஞ்சம் ஆறட்டும்ட்டு கொஞ்சமா நெய் கையில தடவிக்குங்க, கரெக்டா இருக்கு பாருங்க பாத்தீங்களா, எல்லாம் ஒத்த மாதிரி இப்ப உருட்டுனீங்கன்னா சூப்பரா வரும். நீங்க உடச்சக்கலாம் நான் போடல பாருங்க, வெறும் எள்ளு, இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. உடச்சக்கலாம் போடுறத விட இது நல்லா இருக்கும். இது எனக்கு கரெக்டா வந்துருச்சு. இப்ப நான் கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு பிறகு நான் பிடிக்க போறேன், பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க விநாயகர் சதுர்த்திக்கு எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. நான் இதுல வந்து உடச்சக்கடலை எல்லாம் போடல, எனக்கு அந்த வெள்ளமும் இதுவும் கரெக்டாவே இருந்தது. நல்லா எள்ளுருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு எள்ளுருண்டை இதே மாதிரி வரணும்னா நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. இப்ப பாருங்க நான் ஒன்னு எடுத்து தட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்படி போட்ட உடனே சவுண்டு வரும் பாருங்க, சவுண்டு வருதுங்களா. இந்த மாதிரி வர்றது தான் உங்களுக்கு கரெக்டான பதம். இது நான் இப்போ வந்து செஞ்சு வச்சிருக்கேன், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க, நல்லா வரும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நல்லபடியாக கும்பிடுங்க. அடுத்த வருஷமாவது நம்ம விநாயகர் எல்லாம் வச்சு நல்லா வழிபடணும், அதாவது இது ஊர்வலெல்லாம் போகணும்ட்டு இந்த கொரோனா பீரியடில் நம்ம வேண்டிப்போம். அதுக்கு நம்ம இதை வச்சு சாமி கும்பிட்டு பிள்ளையார நல்லபடியாக நம்மளை எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எல்லா வளவும் நலவும் பெறணும்ட்டு நம்ம விநாயகரை நம்ம ஆரம்பித்து வைப்போம் நாளைக்கு. அதுக்காக நம்ம இன்னைக்கு எள்ளுருண்டை செஞ்சு உங்களுக்கு வச்சுருக்கேன், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுத்தி பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.